வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஒரு பன்முக ஆளுமையாக திகழக்கூடியவர், ஒரு தொழில் முனைவோராக தன்னுடைய துறையில் கோலோச்சு கொண்டிருப்பவர், ஒரு செயற்பாட்டாளராக, ஒரு தன்னார்வலராக, இது தமிழ் சார்ந்தும் சரி தமிழனுடைய பொருளாதார சூழல்கள் சார்ந்து அகம்புறம் என பல வகைகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய நிர்வாகி. இந்தியாவை பொறுத்தவரை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி நிறுவனங்கள் அதனுடைய தொழில் அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிற இடங்களிலும் கூட நிர்வாகியாக பயணப்படக்கூடிய மரியாதைக்குரிய திருமிகு சிவா மூப்பனார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுடைய நேர பகிர்வுக்கு நன்றி. தொடர் பணிகளுக்கு அலுவலர்களுக்கு மத்தியில் இணைந்தமைக்கு தமிழ் குரலின் நன்றிகள். நன்றி. உங்களுக்கு நன்றி, எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி ஆக்சுவலா வந்து ஸோ உங்களுடைய நேயர்களை சந்திக்கிறதுக்கு வந்து அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். நான் நேரடியாகவே கேள்விகளுக்குள்ள நகர்றேங்க சார். ரொம்ப சஸ்பென்ஸ் இல்லாம நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்காகோவை வந்தடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிருக்கு. சிக்காகோவில் அவ்வளவு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அது விருந்தோம்பல் என்பது நம்மோடு தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பண்புதான் என்றாலும் கூட முதலமைச்சருக்கு அவ்வளவு ஒரு வார்ம் ரிசப்ஷன் அப்படிங்கிறது, அது எந்த அளவுக்கு அங்க மக்களிடம் அது உணர்வுகளாக அது பொங்கி ததும்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்க மூலயமா தெரிஞ்சுக்க விரும்புறேன். பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாக. ஸோ முதல்வர் வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சிறிய குழு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அந்த குழுவையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைகள் நிறைய வந்திருந்தாங்க. 2 மணி நேரம் அந்த ப்ளூமிங்டன்லேருந்து கிரீன்பே 2-3 மணி நேரங்கள்லாம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஒரு 400 பேர் 400க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய கலைகள் மூலமாக வரவேற்ற தமிழ் எல்லாருமே வேஷ்டி சேலை நம்ம பறை மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் இது வச்சு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்களாண்டு. இதில் முத்தாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு இருப்போம் இவ்வளவு பெரிய கூட்டமாக இவ்வளோ பெரிய தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரமிச்சு போயிட்டாங்கண்டு முதல்வர் அவர்களும் ரொம்ப அந்த சந்தோஷம். இது ஒரு முன்னோட்டம் தான் வந்து செப்டம்பர் 7 வந்து ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரவேற்பு சிக்காகோ ஒஹையர் ஏர்போர்ட்டில். மிக நிச்சயமாக. ஏன்னா சான் பிரான்சிஸ்கோல முடிச்சு அடுத்து அவர் சிக்காகோ போக போறார். சிக்காகோல ஒரு மிகப்பெரிய தமிழர்களுடைய சங்கமமாகவே ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு அது காத்து வாக்குல வந்திருந்தாலும் கூட அதை களத்திலிருந்து செய்யக்கூடியவர்கள் அது அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. முதலமைச்சருடைய இந்த அமெரிக்க பயணம் என்பது குறிப்பா இந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அது பல வகைகள்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முக்கியமான கேள்விங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு மீன் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக வந்து முதல்வர் வருகிறார்கள். ஆனால் இது முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு 2022 பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு குளோபல் மெல்டவுன் ஸ்லோடவுன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பர்டிகுலர்லி யூஎஸ்ல ஐடி செக்டர் அண்ட் அதர் இதில் வந்து கரெக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 8 to 10 இயர்ஸ் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் நடக்கும், அந்த டிப் ஸ்லோடவுன் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ 2000 வந்து பார்த்தீங்கன்னா டாட்நெட் பபுள் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து 2009 2010 வந்து ரிசெஷன் ஆக்சுவலாக டிப்ரெஷன் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் இப்போ 2010 இப்போ ஒரு டவுன் டர்ன் போயிட்டு இருக்குதுங்களா வந்து. ஸோ எவ்ரி 8 to 10 இயர்ஸ் நடக்கும். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்மளுடைய அந்த டிஜிட்டல் எக்கனாமி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜாஸ்தி இம்பேக்ட் கிடையாது ஆக்சுவலாக வந்து. இப்போ வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் வந்து கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க வந்து நிறைய லே ஆஃப் ஆகுது, இவங்க லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு தரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் டர்னில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய பிஸ்னஸ் மாடல் வந்து
மறைந்து போகும் ஆக்சுவலாக வந்து புதுசாக வந்து வரும் ஆக்சுவலாக உண்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான டைமில் வந்து அடுத்த வேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய அந்த பயணம் வந்து ஒரு ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஆக்சுவலாக உண்டு. பர்டிகுலர்லி நீங்கள் ஏஐலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பிஸ்னஸஸுமே வந்து ஏஐ பேஸ்டு தான் வந்து இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முதல்வருடைய வருகை தொழில் முனைவோருக்கு அல்லாமல் வந்து தமிழ் மக்கள் வேலை வாய்ப்புக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் நான் சொல்லுவேன் வச்சுக்கோ. ஆக்சுவலாக அந்த பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி உரிய காலத்துல அந்த ஒரு குளோபல் ரெசெஷன் முடிஞ்சு திரும்ப ஒரு அடுத்த ஒரு வேவ்கான அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா இன்ஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு கேல்குலேட்டிவான ஒரு நகரவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் கடந்த ஆண்டுகளிலேயே வந்திருக்க வேண்டியது, பட் அதுக்கான சூழல் அமையல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மேபி இப்படி ஒரு தொலைநோக்கான விஷயங்களும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க பதிவு செய்ய விரும்புகிறேன், இந்த விசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த செகண்டரி சிட்டிஸ்ன்ட்டு இருக்குது ஆக்சுவலாக உண்டு. ஸோ இப்போ சென்னை கோயம்புத்தூர் தவிர்த்துட்டு வந்து இந்த செகண்டரி சிட்டிஸோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பூம் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக, ஏன்னா அதை ஒரு இடத்துல எதுவும் குவிஞ்சிடக்கூடாது, அதை பரவலாக்குதல் அப்படிங்கிறது தான் பல நேரங்கள்ல அங்கிருந்து நகரங்களை நோக்கி வர்றது அப்படிங்கிறத கூட தடுத்து அந்தந்த பகுதிகளில் எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்றதுங்கிற ஒரு விஷயமாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆப்வியஸ்லி டெக்னாலஜிலையும் எல்லாருக்குமான சமத்துவத்தை முடிவு செய்வது, அந்த ஈக்விட்டியை நோக்கி நகர்த்துவதுன்னு கூட நம்ம ஆப்வியஸா பார்க்கலாம். நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. குறிப்பிடுறேன் நானு, இதுல நீங்க டெக்னாலஜி சமத்துவம்ட்டு கிடையாது ஆக்சுவலாக. தமிழகத்தின் சிறப்பு என்னன்னா வந்து லேட்ரல் குரோத், டாப் லெவலும் குரோ ஆகிறாங்க ஆக்சுவலாக வந்து லோ லெவல். ஆக்சுவலாக அந்த க்ரோத் வந்து ஈவனாக நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்புன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இல்லை, இப்போ நான் ஐடி ஹப்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டயர் சிட்டிஸ்க்கு தான் நகரணுங்கிறது இல்லாமல் அதை நம்ம அங்கேயும் கொண்டு போய் சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ சிக்காகோ பேஸ்டாக இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத தாண்டி இப்போ பலரும் நீங்கள் சிக்காகோ அப்படின்னா விவேகானந்தரை யோசிப்பாங்க, ஒபாமா அவர்களை யோசிப்பாங்க அவங்களுடைய உரைகள் அப்படின்னாலும், பட் சிக்காகோவில் தமிழர்கள் குளோபல் லெவலில் பல விஷயங்களை தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட நம்ம டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிக்காகோ சென்ட்ரிக்காக இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெறும் தொன்மையை பேசுவதோடு மட்டுமல்லாமல் அது தொலைநோக்கோடு நகர்வதாகவும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். இப்ப நீங்க சமீப காலத்தில் கடந்து வந்த அந்த பாதை சிக்காகோ சென்ட்ரிக்காக பகிர்ந்துக்கிறீங்களா? சிறப்புங்க. நீங்க 2019 பாத்தீங்கன்னா 10th உலக தமிழ் மாநாடு அது சிக்காகோல தான் வந்து நடத்தினோம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக 6500 பேருக்கு மேல 200 கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா இந்த உலக தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் சேர்ந்து நடத்தின ஒரு விழா வந்து தன்னார்வ தொண்டர்களால் நடத்தப்பட்ட வந்து ஒரு 10th உலக தமிழ் மாநாடு. அது ஒரு சிறப்பாக பண்ணாங்க. நான் அறிஞர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாடு அறக்கட்டளையும் பொன் விழா 50th சிறப்பு மிக்கது, ஒரு அது ஒரு 5000 பேர் வந்திருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்காகோ தான் வந்து நடந்துச்சு. இப்பொழுது முதல்வர் வரவேற்பு வந்து 5000க்கு மேலே வந்து ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து சிக்காகோவில் தான். பிரம்மாண்டம்னா சிக்காகோ அப்படின்னு ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து வேறு எந்த சிட்டிஸும் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிறாங்க, சில போட்டிகள் இருந்துச்சு, பட் இங்கே உள்ள மக்கள் வந்து சிறப்பாக பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கிறதுனால வந்து எப்போதுமே சிக்காகோக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக, இப்போ முதலமைச்சர் அங்கே பயணப்பட்டிருக்கிறார் என்பதை தாண்டி கிவிங் பேக் டு த ரூட்ஸ் இன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம இங்கிருந்து நம்மளுடைய வேர்களிலிருந்து அங்கே கிளை பரப்பி போய் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளை கடந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் அங்கேயே நம்ம வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு கனெக்ட் என்பது இங்கே தமிழ்நாட்டோடு அல்லது இந்தியாவோடு தமிழர்களோடு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக அந்த கிவிங் பேக் என்னென்ன மோட்ல எல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க, அதுக்கான பணிகள் எப்படி இருக்கு, குறிப்பா
தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சென்டருக்காகவே நான் அந்த கேள்வி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நல்ல கேள்விங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ இங்கே வந்த தமிழர்கள் இந்தியர்கள் ஆக்சுவலாக வந்து பல காலமாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள இந்தியர்களை வந்து அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து எப்படி பாதுகாப்பாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு வந்து ஒரு அது ஒரு தொலைநோக்கோட இங்கே உள்ள மக்களையும் வந்து ஒருங்கிணைச்சிட்டு வந்து இருக்கிறாங்களா வந்து. அது சார்பாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அசோசியேஷனை உண்டு பண்ணி வந்து, ஏன்னா இங்கே வந்து தெரிய வந்து எல்லாமே வந்து ஓட்ஸ் அண்ட் நோட்ஸ் தான் வச்சுக்கோங்க இல்லை வந்து. ஸோ அதெல்லாம் இது பண்ணி இப்போ ரூல் மேக்கிங்லேயே நான் உங்கள் உள்ளே போயிடுறோம். இந்த வர்ற நவம்பர் எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா 6வது இந்தியர் வந்து காங்கிரஸுக்கு வந்து தேர்வாவாங்க கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து 6 பேர் இருப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் ஆக்சுவலாக வந்து தமிழர்கள் வந்து எப்படி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட வந்து அடுத்த ஒரு 50-100 வருஷம் வந்து இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடய நாங்கள் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போயாச்சுன்னா நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து. அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறப்போ வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து பேசுகிறோம். பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிவியில் சீரியல்லாம் பார்க்குறாங்க, தமிழ் சீரியல்ஸ் தான் பார்க்குறாங்க. இந்த வீடுடைய அலங்காரம் எல்லாம் தமிழ் பாரம்பரியம் இதோடு தான் இருக்குது, எல்லாமே தமிழ் நம்மளுடைய பண்பாடு சார்ந்து தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்களால தமிழ் பேச தெரியலை ஆக்சுவலாக. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. என்னென்னா நாங்கள் எங்களுடைய ரூட்ஸு நாங்கள் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் அரசாங்கத்திலேயே வந்து கேட்டுட்ருக்கேன்னா அவங்களால முடியலை ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த ஒரு நிலைமை வந்து இந்த நாடுகள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள யங்கர் ஜெனரேஷன்ஸ் அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம ஊரோட கனெக்ட் பண்ணணும்னா ஈகை மூலமாக தான் வந்து அதிகமாக வந்து நம்ம இங்கே உள்ள கிட்ஸ் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க வந்து. ஸோ அதன் மூலமாக வந்து அந்த கிட்ஸை வச்சுட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் உள்ள கிட்ஸு விமன் எம்பவர்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு சர்வ் பண்ணுறது வந்து நிறைய வந்து நாங்கள் வந்து வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு 50வது பொன்விழா ஆண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $2 மில்லியன் சேவ் பண்ணி அதை ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வந்து தமிழகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள பள்ளிகளுடைய எஜுகேஷன்ஸ் ஆக்சுவலாக ஒன்லி எஜுகேஷன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து. நம்மளுடைய கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. இந்த முதல்வர் வருகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பள்ளி குழந்தைகள் வந்து மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே போல் அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் தமிழ்நாட்டோடைய தமிழோடையும் தமிழ்நாட்டோடையும் தொடர்பு படுத்தி இருக்கணுங்கிறதுல நிறைய நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிறோம். ஏன்னா டிஎன்எஃப்என்னுடைய கடந்த காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கடலூரில் பள்ளிகளில் ஏபிசி ப்ராஜெக்டை கொண்டு வந்ததாகட்டும், கூத்தனூர் போன்ற இடங்களில் மிடில் ஸ்கூலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் பெண்களுக்கான அந்த தொழிற் பயிற்சி அப்படிங்கிறதுல தொடங்கி மாற்றுத்திறனாளர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான அந்த கல்வி உதவிகள், கோவிட் சமயத்தில் செஞ்சது, கடந்த காலத்தில் புயலின் போது செய்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிக நிச்சயமாக ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி, ரிலே ரேஸ் மாதிரி அந்த ஒலிம்பிக் பேட்டனை கொடுத்து நகர்த்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியும் ஆப்வியஸா நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியது, வாழ்த்த வேண்டியது, வணக்கம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் ஒட்டுமொத்த டீமுக்கும், அது தனிநபர்கள் என்பதை தாண்டி ஒவ்வொருவரும் லீடர்ஸாக இருந்து இணைந்து செய்வது எனும் பொழுது அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான அன்பும் நன்றியையும் இந்த நேரத்தில் உரித்தாக்க விரும்புகிறேன். நன்றி, நன்றிங்க. ஸோ இப்போ முதலமைச்சரனுடைய 7ஆம் தேதி அந்த நிகழ்வு அப்படிங்கிறதின் மீது தான் ஆல் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவருடைய கண்களும் எண்ணமும் மனமும் அதில் தான் இப்போ ஒருங்கே செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறது பகிர்ந்துக்கோங்க சார். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குது. ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஏற்பாடுகள் ஒரு 4 வாரத்தில் தான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதில்
எல்லாருமே 100% தன்னார்வ தொண்டர்கள் தான். அவங்களுடைய வேலை பகல் நேரத்தில் பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் வீக்கெண்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். 5000க்கும் மேற்பட்டவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் அ ஃபுல் ஹவுஸ். வந்து 200க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து பிரம்மாண்டமாக இருக்க போகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஊரில் பண்ணணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேவையாகலாம் மினிமம். ஆனால் இது வந்து ஒரு மாதத்திலே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்குது. அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து ஒருங்கிணைக்கிற இங்கே உள்ள மிட்வெஸ்டில் இருக்கிற ஒரு 35 தமிழ் சங்கங்கள், பள்ளிகள், நேஷனல் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறோம். இது ஒரு எல்லாரும் இணைந்து பண்ணுறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு உற்சாகத்தை மக்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிக நிச்சயமாக அந்த ஊர்குழி தேர் இருக்கிறது எல்லாருடைய உந்துதலும் சேர்ந்துதான் தேரை நகர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வாக அதை நிச்சயமாக பார்க்கலாம். ஒரே ஒரு நிறைவு கேள்வியை நான் கேட்கணும். இப்ப முதலமைச்சருடைய பயணம் என்பதை தாண்டி இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் அங்க அயலகத்துல அமெரிக்கால இருக்கக்கூடியவர்களுக்குமான அந்த ஒரு சந்திப்பு, ஒரு சங்கமம் என்பது குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கும் என்ன டேக் அவே அல்லது நெக்ஸ்ட் ஒரு பயணத்துக்கான உந்துதலாக என்ன கொடுத்துருக்குன்னு பாக்குறீங்க நிறைவா? எப்போதுமே வந்து தூரத்துல இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியா இருக்கும் வந்து. ஸோ எங்களுக்கு எப்போதுமே வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்மளுடைய அரசாங்கத்திலிருந்து முதல்வரோ அமைச்சர்களோ எந்த கட்சி சார்பிலும் வந்தாச்சுனால வந்து நம்ம ஊர் நம்ம மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே உள்ள நிறைய ஹையர் லெவல் பொசிஷன்ஸ்லாம் இருப்பாங்க வந்து. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஊருக்கு கொண்டு போகணும், இந்த கம்பெனியை நம்ம ஊருக்கு கொண்டு போகணும். ஒரு பெரிய கார்பரேட் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருந்தால் கூட அதில் ஒரு ஹை லெவல் இருப்பாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க நல்ல ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்வத்தை வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து தூண்டிகிட்டு இருக்குது. இதே பேர் அரசாங்க அமைச்சர்களுமே அதிகாரிகள் அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்து நிறைய கம்பெனிஸ் நம்ம ஊருக்கு வரும், நம்மளை தமிழ் மக்கள் சொந்தங்கள் பயன்பெறுவாங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம். நம்மளுடைய இங்கே உள்ள குழந்தைகளுக்கு நம்மளுடைய செல்வம் தேவை இருக்காது, அவங்களே சம்பாரிச்சுக்கிடுவாங்க. வந்து நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய சொந்தங்கள் ஒன்று விட்ட சொந்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. வந்து இதே போல பயணங்கள் நிறைய வரணும். மிக நிச்சயமாக அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் நம்முடைய உறவு அப்படிங்கிறது நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் வாழ்த்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.